உங்கள் தனலட்சுமி ஜுவல்லர்ஸில் மே 3 மற்றும் 4 திகதி அட்சய திருதியை முன்னிட்டு சிங்கப்பூர் விலையில் நகைகள் விற்கப்படும். தங்க நாணயம் 390 மட்டுமே. விரைங்கள் தனலட்சுமி ஜுவல்லர்ஸ் பார்க்கிங் சைட். வளமையா இருக்கிற மாதிரியே இருந்தது. வளமையா என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் இருந்தது. அடிச்சு கலைப்பாங்க, அதுக்கப்புறம் இதுக்கு வந்துடும். இந்த கர்த்தாலால ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டுதான் இருக்கிறோம். தினம் தினம் தொழில் செய்கிற ஆக்களுக்கெல்லாம் சரியான கஷ்டம். ஒவ்வொரு நாளும் எடுத்து வியாபாரம் செய்கிற ஆக்கள் அப்படியான ஆக்களுக்கெல்லாம் சரியான பிரச்சனைகள் தான். இதில் எந்த லாபமுமே இல்லை. மக்களுக்கான போராட்டம்னு சொல்லி எதுவுமே இதில் கிடைக்கிற மாதிரி தெரியல. அவ்வளோதான் எங்களுக்கு சொல்ல தெரியும். எல்லாருக்கும் கால் இப்போ ஹர்த்தால் வந்து பாதிப்பு தானே. ஏன்னா இப்போ ஹர்த்தால்ண்டு இப்போ நாங்கள் அன்றாட தொழில் செய்கிறவங்கள முற்று முழுதாகவே பாதிக்கப்படுது. ஆனபடினால இது இப்படியே நாங்கள் நெடுங்காலமாக இதே செய்து கொண்டிருக்கிறதுக்கு எங்களை மக்களை தூண்டுறது இது சரியில்லைன்னு தான் நாங்கள் தோன்றோம். ஆனபடினால நாங்கள் இந்த நிலைமையில் பார்க்கும்பொழுது நாங்கள் இப்போ இந்த பொருளாதார நெருக்கடி மிகப்பெரிய மோசமான ஒரு நெருக்கடிக்குள்ளாக இருக்கும் பொழுது மென்மேலும் இந்த ஹர்த்தால் அதுகளை போட்டு அன்றாட கூலி தொழில் செய்கிறவங்களையும் பாதிக்குது. அது முற்று முழுதாக பாதிக்கிறது என்பதை ஹர்த்தால் செய்கிறவங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் அன்றாட சீவியம் செய்கிறவங்களுக்கு இந்த ஹர்த்தாலெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு தான் நான் சொல்வேன். எங்களோட வருமானம் என்னென்னு சொன்னானே, நான் வந்து இன்றைக்கு 10 வருஷமாக வட தொழில் தான் செஞ்சு கொண்டிருக்கேன். பஸ் வெளியே ஏறி வடை தான் தொழில் செய்கிறேன். நான் எனக்கு இப்போ தேங்காய் விலை, பருப்பு விலை, செத்தல் விலை, மா விலை, அது விலை, இது விலை ஒன்றும் தொழில் செய்யவே இல்லாது. நானும் கூலிக்கு தான் வீடு எடுத்துருக்கேன். 10 வருஷமாக தொழில் செஞ்சேன். இந்த மாணிப்பால் தான் கல்யாணம் முடிச்சிருக்கேன். நான் ரொம்ப கஷ்டத்தில் தான் போய்கொண்டிருக்கேன். நாங்கள் என்னத்தை சொல்லி என்னத்தை செய்ய ஆறு தரப்புறோம், உதவி செய்ய போகிறாங்களா? இல்லையே, மாதம் நான் வீட்டு வாடகை மட்டும் 8000 ரூபா கட்டணும், ஆட்டோ லீஸிங் கட்டணும், சகலமும் இருக்குது. நீ யார்கிட்ட சொல்லி என்னத்தை செய்ய போகிறாங்க? ஒன்றும் இல்லைல்ல, எத்தனை பேருக்கு வீடு வாசல், அது இது காணி பூமி அப்படின்னு சொல்லி காசு இருக்கவங்களுக்கு தான் உதவி செய்கிறாங்களே ஒழிஞ்சி ஏழை யாரும் பார்க்குறதையும் இல்லை, ஏழை யாரும் கேட்குறதையும் இல்லை. இப்போ இன்றைக்கு கூலி வேலைக்கு போகிறாங்க, 1200 ரூபா உழைக்கிறாங்க. 1200 ரூபா உழைச்சாங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் பெட்ரோல் விலை கூட போதுன்னு சொல்கிறாங்க. என்ன நிலப்பாடுதே தெரியாது. நான் சில நேரம் 1000 கிடச்சி 1000 ஓடுவேன். அப்படி இல்லைன்றப்ப வட தொழில் இல்லை. இப்போ ஒரு 3-4 மாதமாக வட தொழில்ன்றது இல்லை. இப்போ நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இருக்கிறேன். என்ன செய்ய யார்கிட்ட போய் சொல்கிறது? இல்லை தாய் தப்பன்ட்ட சொன்னாலும் தாய் தப்பன் காசுக்காரங்களா இல்லையே தரப்போகிறாங்களா இல்லையே? யாருமே தரப்போகிறது இல்லை. ஆட்டை கேட்டு என்ன நடக்க போகுது? எங்களுக்கு இப்போ கணப்பேத்துக்கு வீடு திட்டங்கள், காணி பூமியை கொடுத்து இருக்கவங்களுக்கும் வீட்டு திட்டம் கொடுத்துருக்காங்க, இல்லாதவனுக்கும் காணி பூமி கொடுத்துருக்காங்க. சகல பேரும் இருக்கவன் தான் வாழ்றன ஒழிஞ்சி இல்லாதவன் சாகரான ஒழிஞ்சி வாழ்ந்த பாடில்லை. இல்லாதவன் இல்லாமல் தான் போகிறான ஒழிஞ்சி இருக்கவன் இருக்கிறதுக்கு மேலே இருந்து கொண்டு தான் இருக்கான். இப்போ கடவாசியை பொறுத்து கொள்ளுங்கள், கேஸ் வந்து இன்றைக்கி 5000 ரூபான்னு சொன்னால் அவன் தாரன் 9000 ரூபாய்க்கு. எங்களால் 9000 ரூபா கொடுத்து கேஸ் வேண்டி போட்டு வாழ முடியுமா? செய்யலாம். 2-3 நாள் செய்யலாம். 9000 ரூபா சொன்னாங்க, எங்கே போகிறது? இப்போ 10 வருஷமாக வட தொழில் செய்கிறேன்னு சொன்னால் இந்த பஸ் தான் ஏறி தெரிஞ்சு போட்டுதான் இன்றைக்கும் தொழில் செஞ்சு கூலி கட்டி கொண்டு நிம்மதியாக ஏதோ தொழில் இருக்குது அப்படி சொல்லியிருந்தோம். இப்போ இன்றைக்கு அந்த தொழிலும் இல்லை. நாங்கள் ரோட்டில் தான் நிற்கிறோம். ரோட்டில் நிற்கிறோம்னு சொன்னால் ஏதோ எங்களோட வாகனம் ஒன்று இருக்க சுற்றி ஓடி போட்டு 500 ரூபாய் 1000 ரூபாய் உழைச்சி கொண்டிருக்கிறோம். அதுவும் ஆட்டோ இப்போ சனங்கள் எங்கள்கிட்ட ஆட்டோக்குள்ளே ஏறாது. ஏன்னு சொன்னால் பெட்ரோல் விலை கூட என்ன ஏறுவாங்க? இன்றைக்கு 520 ரூபா ஏற போதுன்னு சொல்லி போட்டு இப்பயும் சொல்லி கொண்டிருக்காங்க. அப்போ என்ன செய்யறது? யாராலையும் இதையும் காய்ச்சி வேலை எதையும் காய்ச்சி வேலை இல்லை. என்ன செய்யறது? அப்படியே விட்டு போட ஏதோ கடவுள் இன்றைக்கு அமைக்கிறானோ அன்றைக்கு நல்லதோ கெட்டதோ எது நடக்குமோ அன்றைக்கு கேட்டு போட்டு இருக்க வேண்டியதான். வீதியில் வரங்கியிருக்கேன். இப்போ 2 கோட்பீஸில் இந்த போராட்டம் வந்து பெரிய ஒரு அளவில் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் சோசியல் சமத்துவ கட்சி, அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மூலமாக தான் நாங்கள் இந்த இதை வந்து பார்க்குறோம். நாடு இப்போ நாங்கள் இலங்கைக்குள்ளே இப்போ குறிப்பாக ஒவ்வொரு இப்போ இதுக்குள்ளேயும் வந்து நாங்கள் தலையீடு செய்கிற மத்தியிலையும் இப்போ இது நாங்கள் வந்து பல்கலைக்கழகம் மற்றும் இந்த மாணவர்கள் மத்தியில் வந்து நாங்கள் இந்த இதில் கருத்திரங்களை கொண்டு போகிறோம். அந்த அடிப்படையில் இந்த அவர்களுக்கு அங்கே கோட்பேஸில் கோட்டா ஹோம் என்ற அடிப்படையில் அவர்கள் வந்து போராட்டத்தை முன்னெடுத்துருக்கிற நிலைமையில் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். கத்தாலெல்லாம் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கோம் தானே நாங்கள். என்னென்ன போக்குவரத்து பிரச்சனை, அதில் நிறைய பிரச்சனை இருக்கு. நாட்டின் நிலைமை வந்து எப்படி பார்க்குறீங்க?
நாட்டு நிலைமை என்னத்த சொல்கிறது, நாடு போகிற போக்கில் ஒன்றுமே செய்யல, அது எல்லாத்துலேயும் துன்பங்கள் கஷ்டம். அரசாங்கம் அரசாங்கம் தான் ஏதாவது ஒன்று செய்யணும், நாங்கள் என்னத்த செய்கிறது இருக்குது. இவ்வளோ நம்ம என்ன குளிக்க வழியில் எல்லாம் உழைப்புக்காரர் கூலிக்கு செய்தவங்களோட நிலைமை என்ன? அது ஏகம் கேவலம் தான் நடக்குது இப்போ. ஆ கேவலம் இதயம் குடிச்சு சாக வேண்டிய நாங்கள் பொதுமக்கள் செத்துட வேணும், அது ஒன்றும் செய்யல. அது எல்லாரும் சேர்ந்து இன்னும் ஒரு முடிவுக்கு பாருங்க. ஓ எல்லாத்துக்கும் போன கிழமை செய்தேன் பார்க்க, இந்த கிழமை செய்தது ஒரு இதாக இருக்குது. ப்ரைவேட் இல்லாமல் ஒத்துழைப்பு வழங்கிட்டு சிடி ஒத்துழைப்பு வழங்கிட்டு என்ற அரசு இதோடு இருக்கிறதால நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கலாம் இருக்கிறோம். தீர்வு கிடைக்கணும் என்று தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி இல்லாட்டி மக்களாகவே விரட்டி அடிக்கப்படுவார். அது விரட்டி அடிப்போம். இப்போ என்னென்ன இப்போ பெரும்பான்மை இதுக்கு ஏற்க ஒன்றும் செய்யலாது. இனி வருங்கால தேர்தலில் போகிறது தான் காலம் பதில் சொல்லும். என்னென்ன வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி சமாளிக்கிறான் வேறு என்ன அது? இதுக்கு யார்கிட்ட போய் யார்கிட்ட நீங்கள் கிட்ட தெரியல இல்லை தானே? இல்லை அவங்கள என்ன அரசாங்கம் என்ன தீர்மானிக்கோ அது மாதிரி நடக்கணும்னு நாங்களும் என்ன தீர்மானிக்கோ அங்கே எங்கே எங்கள்கிட்ட இதில் நாங்கள் சுருள் இருக்கா என்ன இருக்குது, எண்ணெய் இல்லை, தொழில் செய்யலாது, ஒன்றும் செய்யலாது, சாப்பாட்டால் சகலாதாரம் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். என்ன செய்கிறோம் நாங்கள் இப்படி தான் ஒரு போராட்டத்தை வச்சு தான் ஏதாவது பெற்றுக்கொள்ள வேணும். நாங்களே ஏதோ இப்படி உண்ணாவிரதம் இருந்தோ போய் போராடித்தான் நாட்டை காப்பாற்ற பார்க்கணும், குளத்தை காப்பாற்ற இளம் சமுதாயம் எல்லாம் பெரிய கஷ்டம்தான். இதால் இதால் போடுறதால எங்களை மக்களுக்கு பெண்ணால் இப்போ இந்த அரசாங்கம் பெண் போனாலும் வேறு எங்களை ஜனாதிபதியோ பிரதம மந்திரி போனாலும் அடுத்த அரசாங்கம் வந்தாலும் மோதவும் கொழுக்கட்டையும் மோதலும் சேப்தான் வித்தியாசம் ஒழிய எல்லாம் உண்டு தான். ஆறு மணியால் இப்போ எங்களுக்கு இந்த ஆட்சி மாற்றம் பரவணும் பண்ணாலும் இந்த பொருளாதார நெருக்கடி அடுத்த அரசாங்கம் வந்தாலும் நீடிக்க தான் போகுது. இது எங்களுக்கு சரி பாரிய நெருக்கடி உள்ளாத நிலைமை தான் இருக்கிறோம். இப்போ பெட்ரோல் எல்லாம் அடுத்தபடி விலைகிற போகுது. விலகிறனா நாங்கள் என்னென்னு நாங்கள் இந்த ஆட்டோ சவாரி செய்கிறது சிலத்திட்ட காசும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்போ நான் என்ன செய்கிறது? சரியான பஞ்சத்தில் போக போகுது. இனி பாரத அரசாங்கம் வந்தாலும் இந்த நெருக்கடி தான் வந்து கொடுக்க போகுது. அதான் நான் சொன்ன மாதிரி வருணத்துக்கு சொன்ன மாதிரி மோதகமும் கொழுக்கட்டையும் சேப்தான் வித்தியாசம் வழிய உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் ஒன்று தான். இதான் எந்த கருத்து. அந்த தேதி போட்டிருக்கிறாங்கன்னா 11ஆம் தேதி ஒன்று போட்டாலும் எங்களை நாலாந்தம் கூலி வேலை செய்கிறேன்னா எங்களை ஆட்டோ செய்கிறேன்னாலும் எங்களை பணம் யார்கிட்ட இந்த பணம் வராது எங்களுக்கு? இதால் எங்களுக்கு ஒரு யோசனையும் இல்லை. எங்களுக்கு என்ன இந்த கத்தால் நடத்துகிறவ எங்களுக்கு காசு போயிடுமா? எங்களை ஒரு நேரம் சாப்பாடு நாங்கள் இப்போ 3 நேரம் சாப்பிட்றது ஒரு 2 நேரம் தான் சாப்பிட்றோம் நாங்கள். ஒரு கடையில் டீ குடிக்க போனால் 100 ரூபா. அப்போ அந்த அப்படியான வருமானம் எங்களுக்கு இருக்குது. இப்போ வேத்தால் போகிறாலும் இப்போ பாதிப்பு எங்களுக்கு வளம் போல இல்லை. சென்னை நடமாட்டம் இல்லை, போக்குவரத்து குறைவு அப்படி போகுது. அரசாங்கம் அவர்களோட ஒழுங்குக்கு வர வேணும் ஒருத்தரும் இல்லை. எல்லாருமே ஒரு ஒழுங்குக்கு வர முடியாமல் நிலையில் இல்லை இருக்குது. அப்போ எங்களையும் பாதிக்கும் தான் அடிக்கடி கத்தாலன்னா எங்களை பாதிக்கத்தான். கஷ்டம்தான். என்ன செய்கிற? ஊரோடு ஒத்து போகிறோம். அடிக்கடி கத்தால் அரவி கேட்க கூட மனநிலை எப்படி இருக்கு? டென்ஷனாக தான் இருக்கும். இப்படி வந்தால் வியாபாரம் இல்லை, சாப்பிட வழி இல்லை, காசு இல்லை, அப்படி எல்லா பிரச்சனையும் இருக்குது தானே. நாளுக்கு நாள் லேட்டு நாளுக்கு நாள் நெருக்கடி எண்டைக்கில் வந்து என்னென்ன அடுத்த கட்ட வாழ்க்கையை கொண்டு நடத்த உத்தேசித்துக்கிறீங்க? அதுதான் யோசிக்கிறோம் என்ன செய்யலாம். அரசாங்கம் மாறணும், எல்லாட்டிக்கு இதை ஒன்று செய்யத்தானே வேணும். இப்போ ஏப்ரல் 9ஆம் தேதியிலேருந்து தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட வந்தாலும் அரசாங்கம் வந்து எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லை. நடவடிக்கையும் இல்லை. இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாம் அடாவடி தான் செய்கிறாங்க ஒரு இல்லையா? ஒவ்வொரு மனுஷர்ட்டையும் கஷ்டமும் ஒரு நாளில் போகுதுன்றா போல் முடிஞ்சிட போகிறது இல்லை. இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் ஒரு ஐசியூவில் ஒரு பிள்ளையை வச்சு கொண்டிருக்கிறோம். இது உண்மையிலே ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் உண்டு. இதை நான் சும்மா பேட்டி காக்காதேன் இல்லை, உண்மையாக நான் சொல்கிறேன். அடுத்து நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்றது எங்களுக்கு சொல்ல தெரியாமல் கிடக்குது. என்கிட்ட இப்போ மருந்து வசதிகள் இல்லை, அப்படி இல்லைன்னு சொல்லி ஒவ்வொன்றை சொல்லி கொண்டிருக்கணும். இது எல்லாத்துக்கும் காரணம் யார்? இதுக்கு எப்போ முடிவு? இந்த கர்த்தாலுக்கு என்ன முடிவுன்றத நீங்கள் கேட்குறீங்க. இந்த இதுகளுக்கான முடிவு இப்போ வரப்போகுதுன்றது தான் நாங்கள் கேட்குறோம். யார்கிட்ட கேட்குறது? கேட்டாலும் எந்த பக்கத்தால் பிரச்சனை எங்களுக்கு வருமோன்ட்டு சொல்ல தெரியாமல் கிடக்கு. இதை கலக்கினமோ
இல்லை இது என்னத்துக்காக கலைக்கணும்ன்றது எனக்கு தெரியாமல் கிடக்குது. ஏன்னு கேட்டால் இப்போ மக்களுக்கான விடிவை தேடித்தான் இந்த போராட்டம் நடக்குது. இது இதால் ஒரு ஆள் ரெண்டு பேர் கலைச்சி போட்டு போகிறதால இதுக்கு முடிவு பெற போகிறோன்றது இல்லை தானே. நடக்கிறது நடக்கட்டும், பார்க்குறத நாங்கள் பார்த்துக்கொள்வோம். எங்களுக்கு இதுதான் பாடு. இப்போ சாதாரணமாக ஒவ்வொரு மனுஷரும் இப்போ ஒரு 1000 ரூபா கொண்டு போனால் கூட என்ன செய்கிறது, 1000 ரூபா கொண்டு என்ன செய்யலாம் சோதிச்சு பாருங்கள். எங்கள்ட கண் பார்க்கக்கூடிய மாதிரியே எத்தனையோ வறுமை கோட்டுக்கு உட்பட்ட சனங்கள் சரியாக கஷ்டப்படுது. அதுக்கு இந்த போராட்டம் தான் என்ன முடிவு செய்ய போகிறேன்னு எங்களுக்கு தெரியாமல் கிடக்கு, அவ்வளோதான். ஆனால் அது இந்த கர்த்தாலால் என்ன பிரயோசனம் பண்ணுறது எனக்கு தெரியல. அது நீ கர்த்தாலுக்குரிய பிரயோசனம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் இப்படி ஒரு சமூகம் தங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்றத, ஒரு சமூகம் இல்லை எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்றத ஒரு வழிகாட்டுற ஒரு வழிகாட்டுற ஒரு இதுதான். உலக வங்கிட்ட போடுறது தான் வேறு வழி. என்னென்றால் வேறு நாடுகளை பொறுத்தவரை உதவி செய்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பின்னாலே ஒரு அவங்களுக்கு ஒரு தேவையை வச்சு கொண்டு தான் எங்களுக்கு உதவி செய்வாங்க. அந்த வகையில் உலக வங்கிட்ட போகிறது தான் சரியாக இருக்கும். மக்களுக்கு முடிவு வந்தால் எத்தனை நாள் சென்றாலும் பத்தால் போட்டாலும் பரவாயில்ல, மக்களுக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்கணும். அவ்வளோ தான் தேவை நம்மளுக்கு. ஒரு நாள் உழைப்பு போன பிரச்சனையில் காயல் புலை சாப்பிடாமல் இருக்கலாதே. இன்றைக்கு ஏதோ அவங்க ஏதோ கணக்கை முன்னெடுக்கிறாங்க தானே ஆர்ப்பாட்டங்களில். அதுக்காண்டி தானே இந்த கர்த்தால் மக்களுக்காண்டி தானே அவங்க பாடுபடுறாங்க. அதுக்காண்டி நம்ம இந்த ஒரு நாள் இதை விட்டுட்டு நிற்கணுமன்றது பெரிய மேட்டர் கிடையாது.